அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னது சாம்பார் சாப்பாடு, சாம்பார் ரசம், அப்புறம் சாம்பார் ரசம் மட்டும் ரைட்டு, அது கூட அந்த கோழி சிக்கன் சிக்கன் 65 கோழி 65 இங்கே 60 முட்டை வச்சுக்கிறேன். சரி, அதான் சாம்பாருக்கு கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாம்பார் சாதமும் கறிமா அரிசியால நம்ம பாரம்பரிய அரிசி சாப்பாடு ரைட்டு நல்லா இருக்கும். பொட்டடையான சம்பா நல்ல கலர் அருமையாக இருக்குது. ஆனால் அதுக்கு இது காம்பினேஷன் பூசா இருக்குது. சரி, வித்தியாசமான காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அது அந்த ரசத்துக்கும் சிக்கன் 65க்கும் இன்னும் நல்லா இருக்கும். ரசத்துக்கு அது நல்லா இருக்குமா? சரி, இதெல்லாம் முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரசம், ரசம் தேன் முட்டை சிக்கன் 65 கோழி 65. அன்றைக்கி சின்ன சின்ன லெக் பீஸ் இருந்ததுன்னா நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழிங்க கெட்டியாக இருக்குங்க, நல்ல கெட்டி பல்ல பிடிங்க மாட்டேங்குது நமக்கு. அடுத்து டைம் ஆயிருது நீ. ஓகே, முதல்ல வந்து சாம்பார் சாதமா ஊற்றி அடிக்கட்டுமா? அடிக்க வேண்டியதா? நீங்கள் சாம்பார் வைக்க போகிறோம். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வைக்கலாமா? வைக்கலாம் வைக்கலாம். கடுகு ஒரு 3 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் போடல, சின்ன வெங்காயம் போடுறேன், பெரிய வெங்காயம் நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லை 100 ஆயிடுச்சுமா? காட்டிலேயே வரணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் போட்டுக்கலாம் சாம்பாரில். சாம்பார் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், தேவையான உப்பு, மஞ்சத்தூள் வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சுருக்கிறேன், அதனால் மஞ்சத்தூள் போடல. புளி கரைசல், கூட கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது என்ன பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சு தனியா? நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கலாம். காய் வேகும். எவ்வளோ நேரம் வேணும்? காயில் ஒரு 70-80% வேணும். பருப்பு எவ்வளோ நேரம்? 10-15 நிமிஷம். காயில் நல்லா வந்துருச்சு. இப்போ வேக வச்சிருக்க பருப்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதானம்மா, கொதிச்சு இறங்கினா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. 10-15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி, பழம் கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடி. சிக்கன் 65 பொரிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணையா? நல்லா சிக்கன் 65 போடலாமா? நல்லா ஊறிச்சு அடிச்சு போடுமா. அம்மா நல்லெண்ணெய் இப்படி பொங்கி வருமா? நல்லா பொங்கி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அம்மா எந்திரிச்சா? ஆஹா, பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்குமா. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் அப்பா சேலஞ்சு. ஓகே, சாம்பார் எடுத்து
ரசத்துக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சு. ரசத்துக்கு வேணுமா? இல்லை வச்சு இல்லை பச்சை மிளகாலாம் இருக்காது இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன வேறு பச்சை மிளகா இல்லை பச்சை மிளகா கத்திரிக்காய் சாம்பார் நல்லா தான் இருக்குயா இது நாட்டுக்குடி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ருசியாக இருக்குதா சோறு நிறைய போட்டு ஆ கொஞ்சம் நிறைய தான் வச்சு அண்டாவோட சாச்சிட்டேன் சாம்பாரை முருங்கக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது நீங்களும் அரிசி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க அது நிறைய பேர் அது சாப்பாடு சாப்பிட்றது தான் இன்னும் விரும்புகிறாங்க அதனால தென அரிசி சாப்பிட்டுக்கான இல்லை வீடியோவை சொல்கிறேன் முடிச்சிடலாம் அதிகமாக இருக்குனால முடியாது சாம்பார்லாம் ருசியாக இருக்குல்ல சாம்பார் இருக்கு ஜீர்ணம் ரசம் இப்போ நிறைய பேர் தயிர் சாப்பிட்டுட்டு கடைசியாக ரசம் ஃபாலோ பண்ணுறாங்க கடைசியாக அந்த இலையிலாம் சுத்தம் பண்ணிடுற ரசம் அதுக்காக கோழி தொடை லாலிபாப்பு இதில் ஊன் வராதா நாட்டு கோழி சிஸ்டி பயிர் போட்டாக்கா ரப்பர் மட்டும் இருக்கும் லட்டு கம்னரு எப்படி இருக்கு சிக்கன் சிஸ்டி பயிர் ருசி எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு கைதான் இருக்குது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இல்லை 65 என்ன இருக்குது 65 அது கோழி அந்த கோழியோட வயசு அது ஓஹோ பிராய்லர் கோழி வயசு 65-40 தானே முன்ன 65 65 போட்டுப்பாங்க அதான் கிட்டத்தட்ட இது 3 கிலோ எடுத்தாங்க 3 கிலோ 3 கோழி மசாலாலாம் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்காங்க மசாலா இறங்கிடுது ஆனால் எலும்பு தான் வெறும் எலும்பு போன்லெஸ்ஸாக இருந்தால் 65 இருக்கலாம் இல்லை இது போன்லெஸ் 65 இல்லாமல் இது போன் 65 காட்டில் ரொம்ப திரியிற நாடுகள் இருக்குது தேவம் இது இன்னமும் இது கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்றது என்ன நம்புங்க நிறைய பேர்
கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், எலும்பு கட் பண்ணி தான் ஓடிடுறேன். நான் சாப்பிட்றது சாப்பிடலங்கடா. இல்லை அதாவது சாப்பிடலன்னு சொல்கிறாங்க, போட்டிக்கு வாங்க என்கிட்ட. நான் நிறுத்தி நிறுத்தி சாப்பிட்றது மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ சொக்க கிடையாது. எங்கேயாவது போட்டிக்கு நான் தயார், மொக்கையாக இருந்தால் தான் போட்டிக்கு பயப்படணும். நான் பயப்பட மாட்டேன், ஒரு கழுத்து தான். இந்த லைவை ஒரு சேலஞ்ச் பண்ணிடலாம், அப்படியே ஓடிட்டே இருக்க ஃபுல்லாக. இல்லை நான் சொல்கிறது இன்னமும் நம்ம இருக்காங்களே அது வரைக்குமே சந்தோஷம் தான். பதினாறு 23 இது சாப்பாடு 6 நிமிஷத்தில் முடிஞ்சு, கறி 10 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. என்ன 60 கூட 60 இதில் வந்து மஞ்சக்கரு இல்லாமல் முட்டை அதாவது இன்னைக்கு வந்து என்ன சார் பட்டரையான் சாம்பார் சாப்பாடு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், ரசம், கூட வந்து சிக்கன் 65 முட்டை. இது வந்து காம்பினேஷன் வந்து வித்தியாசமான காம்பினேஷன், சைவமும் அசைவமும் கலந்தது, இரவும் பகலும் கலந்தது, அமாவாசையும் பௌர்ணமியும் கலந்தது. அதனால் வந்து நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், நல்லா தான் அருமையாக சூப்பராக இருந்தது. ஆனால் இது சாதாரணமாக இது போட்டி பெரியதில் ஏதோ கொஞ்சமாக நம்ம டப்புன்னு பத்தாத மாதிரி போயிடுச்சு. கடைசியாக வந்து இந்த 65 வந்து என்ன கேட்டேன், அதுக்குள்ளே அவங்க சேலஞ்ச் பண்ணி பிடிச்சேன். சரி அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் கூட இது மாதிரி இந்த ஒட்டரையான சம்பா சாப்பாடு அருமையாக இருக்கும், தேடி பிடிச்சா வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் ஜீரணம்லாம் சாதாரணமாக பத்தாது, அப்படி ஜீரணம் ஆகலாம் நமக்கு ஜீரண தகவல் மருந்து தான் இருக்குது நம்மகிட்ட, அதுவும் போதும். அந்த ஜீரண தகவல் மருந்து வெகு விரைவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறேன், உங்களுக்கும் வேணும்னா கேளுங்க கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் சாப்பாடு ட்ராமனை ஃபாலோ பண்ணிக்கங்க, அது ரீல்ஸுங்கிறது சின்ன சின்ன வீடியோக்கள் வரும், அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் உங்கள் சாப்பாட்டு ராமன், பாய் பாய்.